மாறுதலின் நேரம். புஸ்தகம் 17 அதிகாரம் 3-4-2 வசனங்கள். உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள். அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக. அவன் ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து 7 தரமும் உன்னிடத்தில் வந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு மன்னிப்பாயாக என்றார். ஆனா இந்த ஜனங்க ஆண்டவர்ட்ட சொல்றாங்க, என் விசுவாசத்தை அதிகரி, இன்க்ரீஸ் ஆஃப் ஃபெய்த்னு எப்போ சொல்றாங்கன்னா, ஆண்டவர் சொல்லுகின்றார், உன்னுடைய சகோதரன் உனக்கு விரோதமாய் வந்து நிற்கிறான். உனக்கு விரோதமாய் ஒரே நாள்ல the same grievous mistake 7 times he does it, அந்த 7 முறை அவன் செய்த பிறகும் உங்ககிட்ட வந்து சாரி ஐ ரிப்பென்ட் அப்படின்னு சொல்லிட்டா எந்த கேள்வியும் கேட்காதப்பா. டோன்ட் டிக் இன் டு த பாஸ்ட். நீ அதை பண்ணியிருக்க கூடாது, நீ இதை செஞ்சிருக்க கூடாது, அதனால தான் நான் இப்படி ரியாக்ட் பண்ணேன், இல்லைன்னா ஐ வுடன்ட்
done எந்த வாய் பேச்சு பேசாத if he says i repent just keep quiet and forgive him என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி கொடுக்கின்றார் இந்த ஜனங்களுக்கெல்லாம் பெரிய அதிர்ச்சி காரணம் என்னன்னு சொன்னா அவர்களுடைய யூதர்களுடைய கல்ச்சர் அல்லது the church has taught them மூணு முறை நீ அவனை மன்னிப்பப்பா நானாவது முறை there is no binding between you and this fellow you can throw that man it could be a brother it could be a husband it could be a wife only 3 times is permitted அதற்கு மேல you can lose your patience you can blow things out of proportion சொல்லத்தக்கதா மூணு முறை ஒரு காணிக்கை கொண்டு கொடுக்கணும் when they say i've done something wrong it should be accompanied with an offering னு சொல்வாங்க அதையும் தாண்டி நானாவது முறை you have no binding be free னு சொல்லிருவாங்க ஆனா இப்போ இயேசு வேற ஒன்னு கத்து கொடுக்கிறார் அவர் சொல்றாரு ஒரே நாள்ல ஒரு மாசத்துல அல்ல ஒரு வருஷத்துல அல்ல அல்லது லெண்டன் சீசன் 40 டேஸ்ல அல்ல ஆண்டவர் சொல்ற ஒரே நாள் from dawn to dusk 6 to 6 அந்த ஒரு நாள்ல அவன் ஏழு முறை வந்து உனக்கு தப்பு செஞ்சிட்டேன் மன்னிச்சிரு தப்பு செஞ்சிட்டேன் மன்னிச்சிருன்னு சொல்லி ஐ ரிப்பென்ட் னு சொன்னா போதும்பா just to forgive him என்று சொல்லுகின்றார் பிரியமானோட இன்றைக்கு ஒரே நாள்ல ஏழு முறை விட்டுருங்க ஒரே நாள்ல மன்னிக்காத ஒரு முறை கூட மன்னிக்காதவள் இந்த இடத்துல இருக்கிறீங்களா ஆண்டவர் சொன்னார் there are people it could be a lady it could be a man it could be a youngster it could be a preacher anybody over here ஏதோ ஒண்ணு மன்னிக்க முடியல நம்முடைய வீட்டுல எல்லாம் சொல்லுவாங்க பண ஆசைதான் எல்லா தீமைக்கும் வேறுன்னு சொல்லுவாங்க அது ஒருவேளை பாட்டா கூட இருக்கலாம் ஆனா இன்றைக்கு காலை there's a different learning for us ஆண்டவர் சொல்றாரு உன் மன்னிக்க முடியாத தன்மை தான் உன்னுடைய அன்பில்லாத தன்மை தான் when you have love you will be able to forgive somewhere you say you love somewhere you say i really like you i need you i cannot live with you illa solalam pa ana unakkullai unmayana anbu illa appadi unmayai anbu irukonu sonna nee kattayam adha mannippa priyamanulle indrikku indha kaaryathai than andar namodu kuda pesumbadi aayithama irukindra if god could teach a group of people ஏழு mura ore naalla ஏழு mura sonna pariboorano 7 days la எல்லாத்தையும் முடிச்சு கத்தர் ரெஸ்ட் எடுக்கத்தக்கதாய் 7 ஹஸ் பீன் அ நம்பர் ஆஃப் பர்ஃபெக்ஷன் அப்படின்னா என்ன ஏழு முறை நீ மன்னிக்க முடியும்னு சொன்னா ஒரே நாளில் 70 தடவை தப்பு பண்ணிட்டான்னா கூட நீ சீசன் ஆயிருவப்பா யூல் பி சீசன்ட் யூல் பி ப்ரிப்பேர்ட் டு ஃபர்கிவ் தட் மேன் ஆகையால ஜஸ்ட் மேக் அன் அட்டெம்ட் ஒரு நாளில் பாரு ஏழு தடவை மன்னிக்க முடியுதா பாரு பிரியமானுள்ளே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32 அதிகாரம் 27 வசனம் அவர் உன் பேர் என்ன என்று கேட்டார் யாக்கோபு என்றான் அப்பொழுது அவர் உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும் தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார் பிரியமானுள்ள ஒரு மனுஷன் எல்லாருக்கும் தெரியும் ராமுழுவதுமாய் போராடி ஜெபம் பண்ணி வின் பண்ணாருங்க அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனா என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா அவர் ஒன்றும் பெருசாக போராடல அங்க God was gracious ஆண்டவர் கிருபையா இருந்துட்டார் எப்படி இதை நான் ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு சொன்னேன்னு சொன்னா படிக்க கேட்போமா நான் 25 வசனம் அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார் அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுளுக்கிற்று வேதம் சொல்லுது சும்மா அப்படி தொட்டாராம் வெறும் தொட்டார் அவ்வளவுதான் தொட்ட உடனே his hip bone was dislocated ஆகையால அந்த ரா முழுதுமாய் God was gracious ஆண்டவர் தான் வேணும்னு இருக்கிறார் நீ என்ன பார்க்கலாம்ப்பா நீ என்ன தான் இது சின்சியரா பேசுறியா இல்ல சும்மாவா நீ எந்த காரியத்தை குறிச்சு யோசிக்கிறியோ அது உண்மையாவே நீ வாஞ்சிக்கிறியா இல்ல சும்மா நச்சுக்கு சொல்றியா அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்கு God was gracious it was not that this man bound God with a power or a super muscle power எல்லாம் ஒண்ணுமே கிடையாது கிருபையா இருக்கின்றார் பிரியமான வேதம் சொல்லுது அவனுடைய அண்ணன் 400 பேரோடு கூட வருகின்றான் இப்போ இந்த யாக்கோபுக்கு பயமாயிருச்சு காரணம் ஒன் ஆன் ஒன்னே சந்திக்க முடியல பல வருஷங்கள் 21 வருஷங்களுக்கு முன்பு அவங்க அண்ணன் ஒரு சின்ன சவால் there is a challenge the brother says when my father dies I will ensure that my brother who deceived me also dies I will kill this boy அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் ஒரு சத்தியம் பண்ணிட்டான் ஒன் ஆன் ஒன் வாடா பார்த்துக்கலாம் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னும் பெரிய 5 வருஷம் 10 வருஷம் டிஃபரன்ஸ்ல it was only few seconds ஆண்டவருடைய வசனம் சொல்லுது சின்ன வயசுலயே அவங்க அண்ணனோட சண்டை போட கத்துக்கொண்ட வந்தான் இந்த யாக்கோப் அவங்க அண்ணனுடைய கால்களை பிடித்து கொண்டான் வேதம் சொல்லுது அந்த சின்ன ஃபீட்டஸ்க்குள்ளாய் அந்த கருக்குள்ளாய் இந்த மனுஷன் அந்த சின்ன யாக்கோபனுடைய பிரெயின்ல அந்த காலை பிடிச்சுக்கோ அவனை விட்டுறாத somewhere something starts working in this fellow ஆனா வேதம் சொல்லுது when he was around a young boy's age அப்போ one on one face பண்ண முடியல இப்போ வயசாயிருச்சு ஒருத்தனுக்கு ஒருத்தனை ஃபேஸ் பண்ண முடியல எங்க அண்ணன் 400 ஆண்களோடு வர்றான்
He is bringing 400 men with me, and I have few wives and I have children. I have few people who are just ordinary slaves or ordinary workers with me. அப்ப பயங்கர பயமா இருந்து ஐயோ நம்ம செஞ்சதுக்கு சரியாய் பிரச்சனை வர போகுது. நம்ம 21 வருஷம் முன்னாடி செஞ்சிட்டோம், பிரச்சனை வந்து போகுது, பிரச்சனை வர போகுதுன்னு சொல்லி பயப்பட ஆரம்பிச்சோம். பிரியமானவர்களே, யாக்கோபு நினைத்தான், ஐயோ நான் அன்னைக்கு ஆடினேன், யா அன்னைக்கு ஏதோ ஜாலி ஆடிட்டேன், அன்னைக்கு ஏதோ மனம் போன போக்கில் ஐ வாஸ் ஹாப்பி டு டூ எனி திங் தட் பிளீஸ்ட் மீ, ஐ வாஸ் வெரி ஹாப்பி டு ஜஸ்ட் கீப் கோயிங் எனி வே தட் ஐ வாண்டட். பட் நவ் ஐ திங்க் ஸ்லோலி திங்ஸ் ஆர் க்ரஷிங் ஆன் மீ. ஒன்னொன்னா எவ்ரி கார்ட் தட் ஐ த்ரோ தெர் இஸ் அன் ஈக்குவல் ஆர் அன் ஆப்போசிட் கார்ட் தட்ஸ் பீன் த்ரோன் அண்ட் த கேம் இஸ் க்ளோசிங் ஆன் மீ. எங்கேயோ பிரச்சனை முடியுது, என் மாமா ஏமாத்தினாரு, என் ஒய்ஃப் ஏமாத்திட்டா, அக்கா காரி கல்யாணத்துக்கு வரும்பொழுது என் ஒய்ஃப் சத்தம் போட்டு டோன்ட் கெட் மேரிட் இட்ஸ் நாட் மீ இட்ஸ் மை சிஸ்டர் சொல்லலை, அல்லது நான் என் அக்கா அவங்க அக்காவோட போகும்பொழுது தட்ஸ் நாட் மீ கம் பேக் டு மீனு சொல்லலை, ஒன்றுமே நடக்கலை. எவ்ரிவேர் எவ்ரி கார்ட் தட் ஐ பிளேட் தெர் வாஸ் அ ஃபெயிலிங் கேம் தட் ஐம் பிளேயிங்னு சொல்லி அறிந்த மனுஷன் இப்போ கடைசியாக புரிந்துக்கிட்டாரு, நான் இனி யார்ட்டையும் போக முடியாதுங்க, ஆண்டவர் பிடிச்சிக்கணும். பிரியமான உள்ள கடவுள் பெரிய பவர்ஃபுல் காட் தான். ஆண்டவர் தொட்டால் அந்த ஹிப்போன் டிஸ்லோகேட் ஆகுது. ஆனால் வேதம் சொல்லுது கத்தர் ராமுழுதுமாக இருக்கிறாராம். ஆண்டவர் நினச்சா தூர தள்ளிட்டு போயிருக்கலாம், ஒரு எறும்பை தட்டி விடுறோமே அல்லது ஒரு மஸ்கிட்டோவை க்ரஷ் பண்ணுறோமே அதை போல் ஆண்டவர் நினச்சா ஒரே தட்டில் தட்டி விட்டு கடவுள் போயிருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுது ஆண்டவர் ராமுழுதுமாக இருந்தார். ஏன் காலை வரைக்கும் காத்திருந்தார் தெரியுமா? நைட்டே ஆண்டவர் போயிருக்கலாம், ஆனால் வேதம் சொல்லுது அடுத்த நாள் காலையில் தேர் வாஸ் எ பிளான், தேர் வாஸ் ஆல்ரெடி அன் அஜெண்டா ஃபிக்ஸ்டு. இந்த நாள் காலையில் இந்த யாக்கோபு தன் அண்ணனை பார்க்கணும். இவன் இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது. ஹி ஹேஸ் டு ரைஸ் அப், ஹி ஹேஸ் டு கோ, பிகாஸ் அவனுடைய ஒய்ஃப்ஸு, அவனுடைய பிள்ளைங்க, அவனுடைய வேலையாட்கள் போயிட்டாங்க. நான் திஸ் ஃபெலோ ஹேஸ் டு கோ அண்ட் ஜாயின் த பேண்ட் அண்ட் திஸ் ஃபெலோ ஹேஸ் டு ஃபேஸ் இஸ் எனிமி ஆர் ஃபேஸ் இஸ் பிரதர். பிரியமானவர்களே, ஆண்டவருக்குன்னு ஒரு நேரம் தெரியும், இனி நான் இவனை பிடிச்சி வைக்க முடியாது, இனி நான் இவங்க கூட வாப்பா சண்டை போடலாம், வாப்பா பேசலாம்னு சொல்லி வைக்க முடியாது. நவ் தேர் இஸ் அ டாஸ்க் அஹெட் ஆஃப் ஹிம், நவ் ஹி ஹேஸ் டு ஃபேஸ் சம்படி, நவ் ஹி ஹேஸ் டு கோ அண்ட் ஃபேஸ் இஸ் ஆப்போனன்ட். ஆகியால ஆண்டவர் அந்த காலை வரும்பொழுது ஆண்டவர் சொல்ல, நான் போனோம்ப்பா, உனக்கும் வேலை இருக்குது, எனக்கும் வேலை இருக்குது, லெட் மீ கோ. அப்போ அந்த மனுஷன் சொல்ல, ஆண்டவரே என்னை ஆசீர்வதிச்சிருங்க, ப்ளீஸ் பிளஸ் மீ. ஒன் சிம்பிள் குவஸ்டின் காட் ஆஸ்க் ஹிம், வாட் இஸ் யுவர் நேம், உன் பேர் என்னப்பா, நான் ஆண்டவர் கேட்குறேன். பிரியமானுள்ள இதே கேள்வி தான் அவங்க அப்பா கேட்டார். த கேம் ஸ்டார்டட் வித் திஸ் குவெஸ்டின். அவங்க அப்பா கேட்குறாரு, உன் பேர் என்ன? நான் ஏசா வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னான். பிரியமானவர்களே, அதே கேள்வியை இப்போ பூலோக அப்பா இல்லை பரலோக அப்பா கேட்குறாரு, உன் பேர் என்னப்பா? 21 வருஷம் ஆனாலும் அன்செட்டில்டு அக்கௌண்ட், ஒரு முடியாத கணக்கு ஒன்று இருந்தது. அப்போ ஆண்டவர் பார்க்குறார், கத்தை நினச்சிருந்தா ஆண்டவர் ஆசீர்வதிக்காமல் போயிருக்கலாம், அல்லது ஆண்டவர் நினச்சிருந்தா பாதி நைட்லேயே போயிருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுது ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கும் பொழுது ஹீ சஸ் அண்ட் ஜேக்கப், நான் யாக்கோபு ஆண்டவரே, நான் யாக்கோபு. பிரியமான வேதம் சொல்லுது உடனடியாக இன்ஸ்டன்ட் ஆண்டவர் சொன்னார், இனி நீ யாக்கோபு இல்லைப்பா, இனி நீ யாக்கோபு கிடையாது. நவ் தட் யூ ரியலி கன்ஃபெஸ்ட், நவ் தட் யூ ரியலி ஓப்பன் அப் வாட்ஸ் ட்ரபிளிங் யூ, இத்தனை வருஷம் ஆனாலும் பார்த்துக்கலாம், பின்னாடி பார்த்துக்கலாம், வரும்போது பார்த்துக்கலாம், லெட் மீ ஃபேஸ் இட் அட் அ லேட்டர் பாயிண்ட்னு சொன்னாலும், நவ் த டைம் ஹஸ் கம் that you need to open up things before me. நீ இப்போ செட்டில் பண்ணிட்டப்பா, இனி உன்னை யாரும் யாக்கோபுன்னு சொல்ல மாட்டான். நீ எத்தனை நீ பழைய ஏமாத்துக்காரன், நீ ஃப்ராடு, நீ ஏமாத்தின, அன்னைக்கு தப்பு செஞ்ச, அன்னைக்கு நீ விழுந்து போன, யாரும்னு சொல்ல மாட்டாங்க. நான் இன்னைக்கு உனக்கு ஒரு புது பேரை வைக்கிறப்பா, இஸ்ரேல் என்று சொல்லி கத்தர் சொல்லுகின்றார். பிரியமானுள்ள இன்றைக்கு அதே ஆசீர்வாதத்தை கத்தர் கொடுக்க முடிய ஆயத்தமாக இருக்கின்றார். ஒரு பக்கம் இதை வைக்கின்றேன், இன்னொரு பக்கம் இன்னொரு மனுஷனை உங்களுக்கு காண்பிப்பேன் என்று சொன்னேன் அல்லவா. ஃபிலிமோன் ஒரு புக் இருக்குது, 10-12 வரைக்கும் ஒரு மனுஷனுடைய கதையை படிக்க கேட்போம். என்னவென்றால், கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுக்காக உம்மை மன்றாடுகிறேன். முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். அவனை நான் உம்மிடத்திற்கு அனுப்புகிறேன், என் உள்ளம் போலிருக்கிற அவனை நீர் ஏற்றுக்கொள்ளும். பிரியமான வேதம் சொல்லுது ஒனேசுன்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிறான், அவனுடைய பாஸ் தான் இந்த ஃபிலமன். இந்த ஃபிலமனும் ஒன்னேசும் எங்க இருந்தாங்கன்னு சொன்னா, கொலோஸ் என்று சொல்லி ஒரு பட்டணத்துல இருந்தாங்க. கொலோஷன்ஸ் புக் இருக்குல்ல, இந்த கொலோஸ் பட்டணத்துல தான் இவங்க ரெண்டு பேரும் ரெசிடென்ஸா இருக்கிறாங்க. அப்போ ஒரு நாள் இந்த ஃபிலமோன் இடத்துல இருந்து இந்த ஒன்னேசு திருடிட்டான். ஹி ராப்ஸ் ஃபிலமோன்.
அவன் என்ன செய்யறான்னு சொன்னா, கொஞ்சம் ஓனர் ஜாக்கிரதையா இல்லையோ, இல்லாட்டி ஓனர் கொஞ்சம் ஓவர் ட்ரஸ்ட் பண்ணிட்டாரோ, இல்ல இவன் நல்லவன் இவங்கிட்ட எது கொடுத்தாலும் எல்லாம் கரெக்டா இருக்கும்னு சொல்லி எந்த விதத்திலையும் கேர்லெஸ்ஸா கொஞ்சம் இருந்திருக்கலாம். பிகாஸ் ஆஃப் த ட்ரஸ்ட் அண்ட் குட்னஸ் தட் வாஸ் ஷவர்ட் ஆன் திஸ் ஃபெலோ, இவன் அந்த காரியத்தை கொஞ்சம் அவனுக்கு சௌகரியமாய் பகிர்ந்து கொண்டு எடுத்துக்கொண்டு திஸ் ஃபெலோ ராப்ஸ். அண்ட் வென் த கிரைம் ஆர் வென் த இன்சிடென்ட் இஸ் ஃபவுண்ட் அவுட், வேதம் சொல்லுது இந்த மனுஷன் ஊரை விட்டு ஓடிட்டான். அப்போ அந்த ஒனேசு எங்க போனான்னு தெரியல. அந்த சூழ்நிலையில் தாமே இந்த பிலமோனுக்கு பனிஷ் பண்ண முடியாதபடி சம்வேர் த பனிஷ்மெண்ட் ஃபார் த தெஃப்ட் ஃபார் த பனிஷ்மெண்ட் ஃபார் த ராபரி ஹேஸ் நாட் பீன் அவார்டட். அவன் செஞ்ச தப்புக்கு அவனுக்கு தண்டனை கொடுக்கப்படலை. இவன் எஸ்கேப் ஆயிட்டான், சாமர்த்தியமாய் தப்பித்து ஓடிட்டான், இவன் வேற இடத்துல இருக்கிறான். அந்த சூழ்நிலையில் தானே பவுல் மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்கிறார். பவுல் பிரசங்கம் பண்றாரு, தேவனுடைய ஊழியத்தை சாட்சியை பிரசங்கிக்கிறாரு. இந்த பவுலினுடைய ஊழியத்தில் இந்த கொலோசு பட்டணத்திலிருந்து தப்பித்து வந்த இந்த ஒனேசு இயேசு கிறிஸ்துவிடத்தில் பவுல் மூலமா ஒப்பு கொடுக்கின்றார். அதுக்கு பின்பு திருடு வேணாங்க, எனக்கு உலகபூர்வமான வேலை வேணாங்க, உங்களோடு கூட நான் இருக்கிறேன், உங்களுக்கு பணிவிட செய்கிறேன், ஐ வில் பி எ சர்வன்ட், ஐ வில் சர்வ் யூ என்று சொல்லி அந்த மனுஷன் வாழ்கிறான். கொஞ்ச காலங்கள் பொறுத்து வேதம் சொல்லுது, நான் பெற்றெடுத்த த சன் ஹூம் ஐ ஹவ் கிவன் பர்த் என்று சொல்லத்தக்கதாய் யாரையா சொல்கின்றார். The greatest man and in during those days, New Testament days, Paul சொல்றாரு, எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்தான், உனக்கும் ஒரு காலத்துல பிரயோஜனமா இருந்தான். He was very profitable to you. ஆனா தப்பு செஞ்சான், அவன் உண்மையா இருந்தான், ரொம்ப ஷார்ப்பா இருந்தான், வெரி ப்ராஃபிட்டபிளா இருந்தான். ஆனாலும் அவனுக்குள்ள பிசாசு நுழைஞ்சிருச்சு, அவனும் மனுஷன் தானே, அவன் தப்பு செஞ்சான், எங்கேயோ விழுந்து போயிட்டான். ஆனாலும் பழசெல்லாம் நினைக்காதப்பா, தயவு செய்து அவன் ஏத்துக்கொள், அவன் செஞ்ச காரியத்தை நீ ஒன்னும் யோசிக்காதன்னு சொல்றது மட்டுமல்ல, வேதம் சொல்லுது ரெண்டு புஸ்தகத்தை கொலோசியன்ஸ் சொல்லி இன்னைக்கு நீங்களும் நானும் அழகா லெதர் பவுண்ட் புக்ல படிக்கிறோம் தெரியுமா, அது எழுதினது பவுலா இருந்தாலும் அதை கொண்டு போய் பத்திரமாய் கொடுத்தது வேற யாரும் இல்ல இந்த ஒனேசு. இந்த பிலமோன் ஒரு புஸ்தகத்தை படிக்கிறீங்களே, அது ஒரே ஒரு சாப்டரா இருந்தாலும் அந்த சுருளியும் அந்த புஸ்தகத்தையும் எழுதினது பவுலா இருந்தாலும் அதை பத்திரமாய் கொண்டு போய் கொடுத்தது இந்த ஒனேசு தான். பிரியமானவர்களே, சற்று யோசிச்சு பாருங்க, ரெண்டு காரியம் நடந்திருக்கலாம். அவர் ஒரு லெட்டர் கொடுக்குறாரு, அந்த லெட்டரை திறந்து படிக்கிறதுக்கு முன்னாடி ஒனேசிஸை அந்த பிலமோன் பார்த்தோன்னே கோவம், டேய் என்னை திருடிட்டு போயிட்டிய, நீ பழைய தப்புன்னு செஞ்சிய, அவனை பிடிங்க, அவனை அடிங்க, கட்டுங்கன்னு சொல்லி அவனை பழி வாங்கின்ற பிறகு அதுக்கப்புறம் படித்தா என்ன பிரயோஜனம். ஆனாலும் கூட திஸ் மேன் நியூ, நான் எல்லாவற்றையும் கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்துருக்குறேங்க, இனி எனக்கு எது நடந்தாலும் ஆண்டவர் பொறுப்புன்னு நினச்சிருக்கலாம். அல்லது உண்மையாகவே நான் தப்பு செஞ்சேன் இல்லைன்னு சொல்லலை, இன்னைக்கு எதுக்குன்னு தெரியல, சம்வேர் திஸ் மேன் ஹஸ் ட்ரஸ்டட் மீ வித் தீஸ் டூ லெட்டர்ஸ் அண்ட் ஐ ஹாவ் டு கோ பேக் டு த சேம் டவுன் வேர் ஐ வாஸ் அ கல்ப்ரிட், வேர் ஐ டிட் ஃபால், வேர் ஐ டிட் அ மிஸ்டேக், வேர் ஐ சின்ட், வேர் ஐ ஃபெல் ஷார்ட் ஆஃப் காட்ஸ் கிரேஸ், பட் ஸ்டில் ஐ எம் கோயிங் தேர். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுது, ஆனால் ஒரு திருடன், ஒரு ஓடிப்பை ஒளிந்து கொண்ட மனுஷன், பயந்து யாருமே இல்லைங்க, என்னை அடித்தா கேட்கறதுக்கு ஒரு லாயர் இல்லைங்க, நான் செஞ்சது தப்பு இல்லை, சரி சிச்சுவேஷன் சர்க்கம்ஸ்டான்சஸ் ஹட் க்ரஷ்ட் மீ ஆர் புஷ்ட் மீன்னு சொல்கிறதுக்கு யாருமே இல்லைங்க அப்படின்னு சொல்லி பேசக்கூடாது முடியாத ஒரு மனுஷன், வேதம் சொல்லுது இந்த பிலமோனில் அவனுடைய பேர் வந்துருச்சு. கொலோசியன் புஸ்தகம் 4:9 அவனையும் உங்களில் ஒருவனாய் இருக்கிற உண்மையும் பிரியமும் உள்ள சகோதரனாகிய ஒனேசிமு என்பவனையும் உங்களிடத்தில் அனுப்பியிருக்கிறேன், அவர்கள் இவ்விடத்து செய்திகளை எல்லாம் உங்களுக்கு அறிவிப்பார்கள். பிரியமானவர்களே, திருடன் ஓடிப்போய் ஒளிஞ்சிக்கிட்டான், அவன் ஒரு மோசமானவன், அவன் செஞ்ச தப்புக்கிட்ட தண்டனை அனுபவிக்கலைங்க, தப்பு செஞ்சான்னா அவன் கட்டாயம் பனிஷ்மெண்ட் அனுபவிக்கணும் இது உலகம் சொல்லும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரே நாள்லப்பா, 7 வந்து சொல்கிறான், 7 அதே தான் செய்கிறான், திருப்பி திருப்பி அதான் வந்து செய்கிறான், 7 செஞ்சாலும் சாரி அப்படின்னு சொன்னால் அவனை மன்னிச்சிருன்னு சொல்லி கொடுத்த தெய்வம். பழைய ஏற்பாடு காலத்தில் ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, ஒரு யாக்கோபு ரா முழுவதும் கத்தர் காத்திருக்கிற, ஐ தோ யூ ஆர் அ சின்னர், தோ யூ பீன் அ வெரி வெரி பேட் பர்சன் இன் த பாஸ்ட், தோ யூ பீன் அ சீட், அ சப்ளான்டர், தோ யூ பீன் அ ஃப்ராட், தோ யூ பீன் அ பர்சன் ஹூஸ் பீன் டிசீவிங், ஹூஸ் பீன் இம்பர்சனேட்டிங், நிறைய பிரச்சனை இருக்கு போக மேலே, ஒரு தப்பு இல்லை, பல காரியம் கிரைம் ஆஃப்டர் கிரைம் ஆஃப்டர் கிரைம் ஆஃப்டர் கிரைம் பண்ணிட்டு இருந்தாலும் நான் உன்னை தெரிந்தெடுத்துட்டு இருக்கேன், யூ ஆர் மை சைல்டு, ஹவு கேன் ஐ லீவ் யூன்னு சொல்லத்தக்கதாய் ஆண்டவர் ரா முழுவதுமாய் அவனோடு கூட இருக்கின்றார். வேதம் சொல்லுது, புதிய ஏற்பாடு காலத்தில் ஒரு பவுல்
யாரானாலும் சரி, மனுஷனை மதிக்க தெரியாத மனுஷன். இஃப் யூ ஆர் ஆஃப் காட், ஐ லவ் யூ அண்ட் ஐ ஆனர் யூ. இஃப் யூ திங்க் யூ ஆர் ஆஃப் த வேர்ல்டு, யூ ஆர் நோபடி டு மீ. நீ அவனாக இருந்தாலும் எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி தூசிய போல தள்ளுற மனுஷன், ஒரு ஸ்லேவ், ஒரு வீட்டில் திருடிட்டு ஓடணும் ஒழிஞ்சவனை குறித்து வேதம் சொல்லுது, உண்மையாக இருக்கிற மனுஷங்க, உத்தமமாக இருக்கிற மனுஷங்க இந்த ஒனேசுகிட்ட தாங்க நான் அனுப்புகிறேன். ஹீஸ் அ ஃபேத்ஃபுல் அண்ட் பிலவர்டு என்று சொல்லி சொல்கின்றார். எனக்கு ரொம்ப பிரியமானவன், உண்மையான மனுஷன், பிரியமானவில்ல. உலக வாழ்க்கை சீக்கிரமாய் முடியும், எப்போ முடிய போது தெரியாது. இன்றைக்கி நம்ம நினச்சிட்ருக்கோம் 60 வயசு வரைக்கும் ஓடும் காலம், 50 வயசு வரைக்கும் ஓடும் காலம், 35 வயசு வரைக்கும் ஓடும் காலம், 100 வயசு வரைக்கும் ஓடும் காலம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். எவ்ரி டே இஸ் காட்ஸ் கிரேஸ். இன்னைக்கு ஆண்டவருடைய காரியம், யாராவது நமக்கு முன்பாக பிசாசு போய் சொல்லலாம், யோபை குறித்து சொன்னதை போல, இவனை ஏன் நீங்கள் உயிரோடு வச்சுருக்கிறீங்க, இவனை ஏன் நீங்கள் மரியாதையோடு வச்சுருக்கிறீங்க, இவனை ஏன் காசு பணம் வேலை கொடுத்து வச்சுருக்கிறீங்க. இஃப் த மோர் யூ கிவ் த மோர் ஹீஸ் சின்னிங், த மோர் யூ டூ த மோர் ஹீஸ் பீன் அ பேட் மேன் ஆர் அ பேட் பாய் ஆர் அ பேட் கேர்ள் இன் த ஹவுஸ். ஹீ ஆர் ஷீ ஹஸ் பீன் ட்ரபிளிங் த பீஸ் ஆஃப் த ஃபேமிலி. ஒவ்வொரு நாள் அல்லது நமக்கென்று ஒரு நாள் வரும் பொழுது பிசாசு ஆண்டவருக்கு முன்பாய் போய் நின்று நம்ம குறை சொல்லிகிட்டு இருக்கலாம். ஆனால் எங்கேயோ கத்தர் கிருபையாய் உங்கள் பேரையும் என் பேரையும் கிறுக்கி போடாதபடி ஆண்டவர் கிருபை மேல் கிருபை, கிருபை மேல் கிருபை கொடுத்து இன்றைக்கு ஆசீர்வதித்திருக்கின்றார். அப்படிப்பட்ட நல்ல தெய்வத்திடத்தில் நாம புறவாய் மாற போகிறோம். ஒன்று, ரெண்டாவது பிரியமானவர்களே, கத்தர் சொல்லி கொடுத்தார். இட் இஸ் நாட் அ ப்ராமிஸ், இட்ஸ் நாட் அ ரிக்வெஸ்ட், இட்ஸ் அ கமாண்ட்மெண்ட். காட்ஸஸ் 7 தடவை வந்து சொன்னாலும்பா, 7 தடவை ஒரே நாளில் தப்பு செஞ்சாலும் என்னை மன்னிச்சிருன்னு சொன்னால் மன்னிச்சிரு, அல்லது பி ரெடி டு ஃபர்கிவ்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். இன்றைக்கு நீங்களும் நானும் கத்தரிடத்தில் ஒப்பு கொடுக்க போகிற முதல் காரியம், நம்ம வாழ்க்கையில் ஒரு அன்செட்டில்டு அக்கௌண்ட் இருக்கலாம். தேர் குட் பி சம்வேர் அ ஹிடன் சின் ஆர் அ ஹிடன் சீக்ரெட் ஆர் சம்வேர் நாட் மெனி பீப்புள் நோ, ஒன்லி யூ அண்ட் காட் நோ. உண்மை என்ன, அதனுடைய பேக்ரவுண்ட் என்ன, இன்னைக்கு 1000 சொல்லலாம், நோ ஐ எம் நாட் இன்வால்வ், ஐ நோ இட் வாஸ் நாட் மை ஃபால்ட், நோ ஐ ரியலி ஐ கனாட் பி பிளேம்ட், சிச்சுவேஷன் சர்க்கம்ஸ்டான்ஸ் தி அதர் பர்சன் எல்லாம் சொல்லலாம், பட் யூ அண்ட் காட் அலோன் நோ வாட் இஸ் த ட்ரூத். அதுக்கு பின்னாடி இருக்க ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் நோபடி கேன் ஃபைண்ட் இட் அவுட். என்ன தான் ஃபிங்கர் பிரிண்ட்ஸு இல்லாட்டி என்ன தான் பெரிய எக்ஸ்பர்ட்ஸ்ட்டை கொண்டு போனாலும் தடையுமே இல்லாதபடி நீங்கள் செஞ்சுருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டு நம்மை பார்த்து சொல்லுகின்றார், வாட் இஸ் யுவர் நேம் போல, நீ நல்லவனா அல்லது நீ உண்மையானவனான்னு கேட்டால் ஒய்ஃப்கிட்ட சொல்லிடுறேன், ஹே சத்தியமா, காட் ப்ராமிஸ், பைபிள் ப்ராமிஸ், உன் மேலே சத்தியம், பிள்ளைங்க மேலே சத்தியம் எல்லாம் சொல்லலாம். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் பார்க்கின்றார். இன்றைக்கு ஆண்டவருக்கு முன்பாய் நம்முடைய பாவங்கள், நம்முடைய அந்தரங்கங்கள் வெட்ட வெளிச்சமாக இருக்கு. காட் ஹஸ் பீன் வாட்சிங் அஸ். இன்றைக்கு ஹூம் ஆர் யூ கோயிங் டு ப்ளீஸ், ஹூம் ஆர் யூ கோயிங் டு கெட் க்ளோஸ் டு டுடே, திஸ் இஸ் த டைம், திஸ் இஸ் த டே, திஸ் இஸ் தி ஆர். இன்றைக்கு ஆண்டவருக்கு அழைப்பு கொடுப்போம். கண்களை மூடி, ஆண்டவர் தாமே நம்மை பார்க்கின்றார். தெர் இஸ் நோ சின் ஹிடன் ஃப்ரம் காட், தெர் இஸ் நோ சிச்சுவேஷன் ஆர் சர்க்கம்ஸ்டான்சஸ் தட் காட் டஸ் நாட் நோ. யூ கேன் ஃபூல் பீப்புள், you can be a mastermind in hiding things, you can be absolutely safe and secure in erasing all the proofs, in erasing everything that could find you out, but God knows, my dear brother, God knows, my dear sister. 21 varsha and oorla orthar kuda mose viyadu aarambathila paathanga, ana orthar kuda inda yakoba kutram solave illa, ana oru naal vandhathu aandavarku munbai avan seidha kutrangal nindru kondirundhathu. இன்றைக்கு நாட் யூ ஹவ் நாட் சின்ட் பிஃபோர் யுவர் ஒய்ஃப் ஆர் பிஃபோர் யுவர் ஹஸ்பண்ட் பிஃபோர் யுவர் சில்ட்ரன். வேதம் சொல்லுது தாவீதுக்கு மனைவிகள் இருந்தார்கள், தாவீதுக்கு பிள்ளைகளும் இருந்தார்கள், ஆனால் பெட்ஷிபாவோடு நீ தப்பு செஞ்சிட்டன்னு சொல்லும் பொழுது தாவீது நினச்சி, ஆண்டவரே என் ஜனங்க என்ன ராஜாவாக்கி இருக்கிறாங்கப்பா, என்னையும் நம்பி 2-3 லேடிஸ் எனக்கு கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க, என்னையே நம்பி என் பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஐயோ என் குடும்பத்திற்கு நான் பாவம் செஞ்சேன், என் மனைவிக்குன்னு சொல்லலை. அவர் அறிந்திருக்கின்றார். அது எல்லாம் இருந்தாலும் the first and the grievous sin is against God. நான் ஆண்டவருக்கு விரோதமாய் sin பண்ணேன். God, I have sinned against you. More than telling, I have sinned against the people who trust me. More than I have sinned against the congregation that you've given me. More against the sin that I have done against these people. சொல்றதை காட்டிலும் all that he did was, he said, God, I have sinned against you. My dear brother, my dear sister, what is blocking your blessing? What is blocking your way now? இன்றைக்கு ஏதோ ஒரு கல் இருக்கா, ஒரு லாசரை உயிரோடு எடுத்து வருவதற்கு முன்பாய் ஆண்டவர் சில கல்லை முதல் உருட்டி போடுப்பான். அந்த வார்த்தை போட்டிருக்கவே வேண்டாம். ஆண்டவர் நினைத்த லாசர் எழும்பி வா, லாசர் எழும்பி வந்தான்னு சொல்லியிருக்கலாம். பட் தேர் வாஸ் எ பிளாக், ஒரு கல் இருந்ததுங்க. லாசரஸ்க்கும் எனக்கும் என் ஆசீர்வாதத்துக்கும் அதுக்கும் அல்லது என் வார்த்தை போக முடியாதபடி ஒரு கல் இருந்ததுங்க.
அந்த கல்லை உருட்டி போட வேண்டியது அவசியமாயிற்று. உருட்டி போட்ட பிறகு இட் வாஸ் ஆல் ஸ்மூத், இட் வாஸ் ஆல் சூப்பர் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் காண்பித்துக் கொடுக்கின்றார். இன்றைக்கு ஏதோ ஒரு கல், பழைய உறவு என்றும் ஒரு கல் இருக்கலாம், பழைய பாவம் என்னும் ஒரு கல் இருக்கலாம், வேண்டாத இச்சையின் கண்ணும் என்ன கண் என்னும் ஒரு கல் இருக்கலாம், அல்லது வேண்டாத வாயின் வார்த்தைகளை பேசுகிற ஒரு கல் இருக்கலாம், அல்லது ஐம் நாட் ஏபிள் டு ரிஃப்ரைன் ஃப்ரம் தீஸ் வெப்சைட்ஸ், ஐம் நாட் ஏபிள் டு ரிஃப்ரைன் ஃப்ரம் தீஸ் ரிலேஷன்ஷிப்ஸ், ஐம் நாட் ஏபிள் டு ரிஃப்ரைன் ஃப்ரம் தீஸ் வேர்ல்ட்லி ப்ரெஷர், ஏதோ ஒரு கல் இருக்கலாம். இன்றைக்கி ஆண்டுகிட்ட சொல்ல போகிறோம், ஆண்டவரே என்னையும் மாற்றுங்கப்பா, என்னையும் நீங்கள் மாற்றுங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய கரங்களுக்குள்ள அப்பு கொடுப்போமா. கத்தத்தாமே நம்மை நடத்தணும். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை நடத்தும்படி இன்றைக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை மத்தியில் வந்திருந்தாலும் சரி, இன்றைக்கு ஆண்டவருடைய கரங்களுக்குள்ள அப்பு கொடுக்க போகிறோம். லெட் அஸ் எக்ஸாமின் அவர் செல்ஸ். வேறு யாரும் சொல்கிறதுக்கு டைம் வேண்டாம். அடுத்தவங்க சொன்னாங்கன்னா அது ரொம்ப அசிங்கமாயிரும். அப்படி சொல்லித்தான் நம்மளை புரிய வைக்கணும்னு ஆண்டவர் புரிய வைப்பார். ஆனால் இன்னைக்கு கர்த்தருடைய வசனம் நம்மோட பேசிட்டு, ஏதோ ஒரு இன்சிடென்ட் நிச்சயமாய், எவ்ரி வேர்ட் தட் ப்ரொசீடட் அவுட் ஆஃப் மை மவுத் ஐ வாஸ் நாட் த ஒன், இட் வாஸ் காட் கைடட், இட் வாஸ் காட் ஹூ ப்ரொவோக்ட், இட் குட் பி ஈவன் அன் ஆக்சிடென்டல் வேர்ட், அன் அன்பிரிப்பேர்ட் வேர்ட், பட் இட் வாஸ் காட்ஸ் பிளான் டு ஸ்பீக் டு யூ திஸ் மார்னிங். இன்னைக்கு ஆண்டவரோட ஒப்பு கொடுக்க போகிறோம். கர்த்தரே நம்மை பிடித்து நடத்தும்படி சொல்ல போகிறோம். There is nothing hidden from you, Lord. We can hide it from our spouse. We can hide it from our children. We can hide it from our parents. We can hide it from the congregation or from our team members or co-laborers. ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் பார்க்கின்றீர். நாங்கள் உமக்கு முன்பாய் நிற்கும் பொழுது கரையுள்ளவர்களாய், அல்லது திருப்பி திருப்பி நாங்கள் ஏசா ஏசா ஏசான்னு சொல்லி காலத்தை ஓட்ட முடியாது, நான் ஆபிரஹாமுடைய பேரன்னு சொல்லி காலத்தை ஓட்ட முடியாது, நான் ஈசாக்கனுடைய மக அப்படின்னு சொல்ல முடியாது, ஃபர்ஸ்ட் ட்வின் பேபின்னு சொல்ல முடியாது. ஐ எம் ஜேக்கப் லார்ட், ஐ எம் எ சப்ளான்டர், ஐ எம் எ சின்னர், ஐ ஹாவ் மெனி திங்ஸ் தட் ஆர் ஸ்டில் ரன்னிங் இன் மீ, நாட் ஜஸ்ட் ஒன் லாங் டைம் அகோ ஐ சின்ட், ஆர் ஒன்ஸ் அபான் அ டைம் ஐ சின்ட் இல்லை, ஐ பீன் சின்னிங், ஐ பீன் சம்வேர் ஃபாலிங் இன் டு திஸ் ட்ராப், இதே பிரச்சனைக்குள்ள திருப்பி 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 விழுகிறனே, இந்த காரியங்களுக்குள்ள எனக்கு ஒரு விடுதலை இல்லையே, 1000 முடிவு எடுக்கிறேன், 10000 முறை மன்னிப்பு கேட்குறேன், கர்த்தர் இதுக்கு மேலே நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி சத்தியம் பண்ணாலும் ஒரு விடுதலையின் வாழ்க்கை வாழ முடியலையே. ஐ நாட் ஏபிள் டு லிவ் அ லிபரேட்டட் லைஃப். ஐ நோ வாட் ஐ எம் டூயிங் இஸ் ராங். த குட் தட் ஐ வாண்ட் டு டூ ஐ எம் நாட் ஏபிள் டு டூ. த ஈவில் தட் ஐ டோன்ட் வாண்ட் டு டூ ஐ ஹவ் பீன் டூயிங் இட் ரிப்பீட்டட்லி என்று சொல்லி, தேர் இஸ் அ சிஸ்டர் ஹூஸ் பீன் சேயிங் திஸ், ஆர் ஹூஸ் பீன் ப்ரேயிங், ஆர் ஹூஸ் பீன் க்ரைங் அபவுட் திஸ். அன்பு சகோதரி ஆண்டு சொல்லுகின்றார், காட் நோஸ் யூ, காட் வில் கிவ் யூ த கிரேஸ், God will make you a great blessing, not because Manoj is praying, not because you are in Canaan Church, because you have a heart that's contrite and broken and wants to set right before God. ஆண்டவரோடு ஒப்புரவா மாறணும்ன்ற ஒரு மனசு இருக்குல்ல, அதை வைத்தே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க ஆயத்தமாக இருக்கின்றான். அன்புள்ள ஆண்டவரையும் துதிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் சுவாமி, உங்களுடைய கரமேங்களை வழி நடத்துவதற்கு அடையாளமாய் காத்துக்கொள்வீர். அவளுக்கு நன்றி செலுத்துவோம். விசேஷமாக இந்த நாளிலும் கூட வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உடைய கரத்தை வைத்து ஆசீர்வதியும், எங்களையும் கூட இஸ்ரவேலாய் மாற்றும் சுவாமி, எங்களையும் கூட பிரின்ஸ் ஆஃப் த நேஷனாய் மாற்றுவீர். அவளுக்கு நன்றி. இந்த தேசத்திலேயும் ஆசீர்வாதமாய் வையும். இந்த வாழ்க்கையை முடிந்து பரலோகத்துக்கு வருவதற்கு முன்பாகவும் எங்களை நாங்கள் சரிதிருத்தி கொண்டு உமோடு கூட நாங்கள் சந்தோஷமாய் காலங்களை கழிக்க எங்களுக்கு கிருபை தருவீரே. நன்றி. நான் மட்டுமல்ல, நாங்கள் மட்டுமல்ல, எங்கள் வீட்டார் முழுவதுமாய் உமோடு கூட நாங்கள் பரலோகத்தில் எங்கள் வாழ்க்கையை கழிக்க கர்த்தர் கிருபை தருவீரே. நன்றி. வந்தவனுடைய ஆசீர்வதியும் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்துக்களை அப்போ கொடுக்கும். நீரே பொறுப்பெடுத்து நடத்தும், வேலைப்படுத்தும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அருமையானவர்களே, நீங்கள் கேட்ட செய்தி உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாய் இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நம்புகிறேன். எங்களுடைய வாராந்திர கூட்டங்கள் தேவனே வாருமையா, சாட்சியுள்ள வாழ்வினை தாருமையா, எந்த மான மன்னனாக வெற்றி வேந்தனாக மானவாதனாக வாருமையா, எந்த மான மன்னனாக வெற்றி வேந்தனாக மானவாதனாக வாருமையா, வாருமேசுவே பாருமேசுவே, வாடி போன எந்த வாழ்வில் வாசம் இசுமே, வாருமேசுவே தாருமேசுவே, நொந்து போன எந்த வாழ்வை மீட்டு தாரும்.